வணக்கம், நமஸ்காரா, நமஸ்காரம். இன்னையோட வீடியோ கொஞ்சம் லவ்வி டவ்வியா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வழக்கமா நான் உங்களுக்கு செடி பத்தி பேசும்போது அந்த செடிய ரெடியா வீடியோல நான் எங்கேயாச்சும் தெரியற மாதிரி வச்சிருப்பேன். அண்ட் யா, இன்னைக்கு நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். இந்த செடியோட இலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த ஷேப் ஹார்ட் ஷேப்ல இருக்கு, அதனாலதான் நான் லவ்வி டவ்வின்னு சொன்னேன். அண்ட் ஏ, இந்த பிளான்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து ஹார்ட் ஃபர்ன் சொல்லுவாங்க. இந்த செடியோட இன்னொரு பேரு டங் ஃபர்ன் சொல்லுவாங்க. அண்ட் இதோட சயின்டிபிக் பேர் பார்த்தோம்னா ஹெமியோனைட்டிஸ் அரிபோலியான்னு சொல்லுவாங்க. நீங்க நர்சரியில எங்கேயாச்சும் இந்த பிளான்ட் கேட்க போறீங்கன்னா ஹார்ட் ஃபர்ன் சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹார்ட் ஃபர்ன் எவ்வளவு ஸ்பெஷல்னு நம்ம பார்க்கலாம். வெதர் சும்மா விண்டியா இருக்கு, கூட ஒரு கப்பு காஃபி இருந்தா எப்படி இருக்கும்? சீட்டா, ஒன் கப் காஃபி. நானே போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன். ஹவு ஸ்பெஷல் தே ஆர்ன்னு பார்க்கலாம். இந்த செடியோட மைன்யூட் சைஸ், அப்புறமா இந்த லீஃபோட ஷேப் வச்சு இன்டோர் பிளான்டா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த செடியோட இலையோட சைஸ் மட்டுமே 40 inches பெருசாவும் 30 inches அகலமாவும் வளரும். அண்ட் இதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 10 to 12 years மட்டும் இது வாழக்கூடும். அண்ட் இதோட பேபி பிளான் நீங்க எடுத்து நீங்க ப்ராபகேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதோட நேட்டிவ் வந்து நார்த் அமெரிக்காவும் நார்த் மெக்சிகோ. சின்ன சின்ன டிராபிக்கல் கண்ட்ரில எல்லாம் இந்த ஃபர்ன் பிளான்ட் நிறைய பார்க்கலாம். கிட்டத்தட்ட 900 மேல வெரைட்டிஸ் ஆஃப் ஃபர்ன் பிளான்ட் நம்ம பார்க்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இது ஃபர்டிலைஸ் பண்ணா போதும். இந்த லீஃப் கிளீன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இது எப்போ நீங்க டஸ்டியா பாக்குறீங்களோ அப்ப நீங்க இதை கிளீன் பண்ணிக்கிட்டா போதும். அப்படி இல்லாட்டி நீங்க இன்டோர்ல இதை வச்சிருக்கீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இதை கிளீன் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா நான் சொல்ற மாதிரி வெட் வைப்ல நீங்க எடுத்து இந்த லீஃப் கிளீன் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வாட்டர் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். வாட்டர் ஸ்ப்ரே பண்றதா இருந்தா தினமும் பண்ணிக்காதீங்க. என்ன கேட்டா எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம தொடச்சு எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தினமும் இல்ல அடிக்கடி நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுனால என்ன ஆகுது, அந்த இலை மேல அப்படியே அந்த தண்ணியோட ஸ்ட்ரெயின் அப்படியே நின்றும். அது பார்க்க இன்னும் அசிங்கமா இருக்கும். மேபி நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ண நாள் மட்டும் பார்க்க அழகா இருக்கும், அது ஈரம் இருக்கிற மட்டும். அது காஞ்ச பேருக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அண்ட் இது கிளீன் வந்து நீங்க இது தெரியுது நினைக்கிறேன், நீங்க இப்படி பிடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கிரிப்பா இருக்கும், இலை ஒடியாது. அண்ட் நீங்க வெட் வைப்ல, ஐ மீன் வெட் டவல்ல இல்ல டிஷ்யூல நீங்க தொடச்சுக்கலாம். சி, இது கிரிப்பா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தொடிக்க. அண்ட் நீங்க இது கிளீன் பண்ணி இப்படி வைக்கிறதுனால எவ்வளவு கிளாஸியா இருக்கு பாருங்க. நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா எந்த இன்டோர் பிளான்ட்டா வச்சிருக்கிறதுனால இங்க நிறைய டஸ்ட் இருக்காது, அதனால நான் மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிப்பேன். இது மண்ணு பத்தி பேசலாம். இது மாய்ஸ்சரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மண்ணை ரொம்ப ஈரமா எண்ணெருமும் இருக்கிற மாதிரி இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க. பாக்கெட் ஏர்னு சொல்லுவாங்க, மண்ணுல அந்த பாக்கெட் ஏர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அதுக்கும் ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். மண்ணு ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அது உள்ள ரூட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோல, நான் திருப்பியும் உங்களை ரிமைண்ட் பண்றேன். நம்ம வாட்டரிங் பத்தி பேசலாம். நம்ம அவுட்டோர்ல இந்த செடி வச்சிருக்கோம்னா வீக்லி ட்வைஸ் நம்ம தண்ணி ஊத்தலாம், இல்ல நம்ம இன்டோர்ல வச்சிருக்கோம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி போட்டா போதும். அண்ட் நீங்க இருட்டுல வச்சிருக்கீங்க, வெயில் கம்மியா இருக்கிற இடத்துல வச்சிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா மண்ணை செக் பண்ணிட்டு நீங்க தண்ணி ஊத்துங்க. அது ட்ரையா இருந்ததுன்னா மட்டும் நீங்க தண்ணி ஊத்துங்க, அது ஈரமா இருக்க போய் நீங்க தண்ணி ஊத்தாதீங்க. நீங்க ஈரமா இருக்கும்போது தண்ணி ஊத்தீங்கன்னா இலை எல்லாம் பழுத்துரும். நான் ஒன்னு காட்டுறேன் உங்களுக்கு, இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி கலர் மாறிடும், அப்புறம் செடியில இலையே இல்லாம இருக்கும். இது எப்படி ப்ரோபகேட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் வீடியோ காட்டுறேன், அதையும் பாருங்க. ஹாய் அகேன், இன்னைக்கு ஃபர்ன் ஹார்ட்டை தான் நம்ம ப்ரோபகேட் பண்ண போறோம். அண்ட் இங்க ரெண்டு செடி நான் வச்சிருக்கேன், இதுல ஒன்று தான் நான் இப்போ கட் பண்ணிக்க போறேன். இந்த செடி உங்களுக்கு பாருங்க, நான் காட்டுறேன். எஸ், இது லாங் ஸ்டெம்மா இருக்கு பாருங்க. இதில் நிறைய பார்ட்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டெம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறேன், நான் சிசர் எடுக்கலை. இதில் டாப் பார்ட்டை நான் கட் பண்ண போகிறேன். மேபி இது பார்த்தா உங்களுக்கு புரியும். எஸ்,
நான் காட்டுற பாருங்க. இதில் ஒரு நோட் தான் இருக்குது, பட் பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த ஒரு நோட் இருந்தாலே போதும். இது இப்போ ப்ராபகேட் பண்ண ரெடியாக இருக்குது, வாங்க நம்ம ப்ராபகேட் பண்ணலாம். இந்த பாட்டை தான் நம்ம தண்ணியில் வைக்க போகிறோம். நான் பாட்டில் நிறைய தண்ணி ரொப்ப மாட்டேன், ஏன்னா இது ஒரே ஒரு லீஃப் இருக்கிறதுனால பார்க்க அசிங்கமாக இருக்கும், அதுக்குமே கஷ்டமாக இருக்கும். வழக்கம் போல் நான் தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பாட்டிலை நம்ம தண்ணி ரொப்பி வைக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்த பிறகு நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம வைக்கிறதுனால. அண்ட் இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவும் அழகாக இருக்கும். இன்னையோட ப்ரோபகேஷன் ரெடி. இது பாட்டிங் பற்றி பேசலாம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீபாட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லாட்டி நம்ம பெரிய பாட்டில் வச்சுருக்கோம், அது உள்ள ரூட்ஸுக்கு நிறைய எடுப்பாக இடம் இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டாம். அது நிறையா கன்ஜஸ்டாக இருக்குது, இதுக்கு இந்த பாட் ரொம்ப குட்டின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதோட சன்லைட் பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கண்டிப்பாக வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வைக்கும் போது அதோட இலை கலர்ல நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌனிஷா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃபுல்லா இலை எல்லாம் பேர்ன்டா இருக்கும். நீங்க ஃபில்டர் லைட் சன்லைட்ல நீங்க வைக்கலாம், இல்ல நிறைய பிரைட் இருந்து வெயில் படாத இடத்துல நீங்க வைக்கலாம். அண்ட் நீங்க ஷேட்லயும் வைக்கலாம். நான் இந்த செடி நிறைய வச்சிருக்கேன், நம்ம வீட்டுக்கு வெளியே பேசேஜ்ல நான் வச்சிருக்கேன். அங்க நான் பேசேஜ்ல வெயிலே இல்லை, எனக்கு இன்டைரக்ட் சன்லைட்ல தான் இருக்கு. அங்க கம்மி வெளிச்சம் தான், பட் வெளிச்சம் விழுது, பட் தே ஆர் டூயிங் வெல். நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க பாருங்க இந்த இலையோட கிளாசினஸ் சும்மா ஷைனியா இருக்கார்ல. ஒரு செடி வச்சிருக்கேன், இந்த செடி கொஞ்சம் குட்டியா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு நீளமா. மேபி நான் உங்களுக்கு காட்டுறேன், இது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். அப்படியே ஸ்டெம்மியா போயிருக்கு பாருங்க. ஓகே, தெரியுதா? எஸ். இந்த செடி நல்ல பெருசா வளருது. இந்த செடிக்கு நீங்க மாஸ்டிக் வச்சுமே சப்போர்ட்டுக்கு கொடுக்கலாம். இது நல்லா ஹெல்த்தியா தான் பெருசா லாங்கா வளரும், பார்க்கவும் அழகா இருக்கும். அண்ட் நீ இது இது எப்போ அழகா தெரியும்னா, நீங்க எந்த இடத்துல நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கறது பொறுத்துதான் இந்த செடி அழகா தெரியறது இருக்கு. நிறைய பேருக்கு செடியை ரொம்ப பிடிக்கும், ஆனா எந்த இடத்துல வைக்கணும், எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த செடி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்காது. அந்த மாதிரி யாராச்சும் உங்களை சுத்தி கன்ஃபியூஸா இருக்காங்க, செடி வாங்கணும் ஆனா எந்த செடியை வாங்குறதுன்னு ஐடியா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, மேபி அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டபுக்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங் செடியோட வர, டில் தென் பாய்.